உள்ளூரை ஏதாவது ஒரு மாறுதல் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்றைக்குமே கொஞ்சம் கூட காலம் பிடிக்கும் அதிகப்படியான முயற்சி அப்படிங்கிறது எடுத்துக்கணும் ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு உந்துதல் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படும் ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் புஷ் ஒரு ஃபேக்டர் ஒன்று தேவைப்படும் அதற்காகத்தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயற்கையாக இந்த உலகத்தில் ஒரு சில சக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு பஞ்சபூதங்களில் ஏதோ ஒன்று பயன்படுத்தி ஒரு சக்தி மையத்தில் வந்து கோயில் அப்படிங்கிறத அமைச்சு நம்மளுடைய பெரியவங்க நமக்கு ஒரு வாழ்வியலை உண்டு பண்ணி தந்துட்டு போயிருக்காங்க அப்படி ஒன்று தான் பார்த்தோம்னா கங்கை நதியும் கங்கை நதி கரையில் இருக்கக்கூடிய கோயில்களும் எல்லாமே சொல்லக்கூடியது இப்போது கங்கை நதியில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு ரசாயன சோதனை ஒரு ஒரு ரசவாத மாறுதல்லாம் அதில் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த நதியிலேயே இயற்கையாக இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தனான அந்த நீர்லேயே அந்த மாதிரி இருக்குதுன்னு அப்போ அந்த தண்ணியில் குளிச்சுட்டு உடனே நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய முழு சக்தியை வந்து நம்மளுடைய உடலில் கிரகிச்சிக்க முடியும் இப்போ இல்லை ஒரே பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் தாக்கு பிடிக்கும் அப்போ அது அது வந்து நம்ம ப்ரொலாங் டைமுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணும்பொழுது நமக்குள்ள அபரிமிதமான ஒரு சில மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ இந்த கங்கை நதியவே குடித்து பழகு தண்ணியவே குடித்து பழகினவங்க வேறு ஒரு நதியினுடைய நீரை வந்து குடித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய உடல் வந்து அதை ஏற்றுக்கவே ஏற்றுக்கணும் ஒரு சில ஒரு ஒரு மாதிரி நல்ல நல்ல ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது அந்த உடலில் கொடுக்காது அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த கங்கை நதிக்கு ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது இப்போது இந்த கங்கை நதி இவ்வளவு புனிதமான ஒரு தன்மையோடு இருக்கே இந்த அளவுக்கு ஒரு ரசவாத வி விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே நடக்குது இல்லை இதே தன்மையை வேறு பிற நதிகளுக்கு நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கான் பட் அவங்களால அதில் சக்ஸஸ் பண்ண முடியல பிகாஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது பண்ண முயற்சி பண்ணவங்களால முடியல பிகாஸ் அங்கே நான் கங்கை நதியில் நடந்த அந்த மாறுதல்களை இங்கே ஏற்படுத்த தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான அந்த சாவி மதம் அப்படின்னு ஒன்று வந்து நிறைய வழிகளை கொடுத்து வச்சுருக்கேன் அந்த சாவியை தொலைச்சிட்டான் எல்லாமே அறிவியல் அறிவியல் மதலெல்லாம் மதமெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எல்லாத்தையும் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை வச்சிருக்கான் இது எல்லாத்தையும் முட்டாள்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறான் பாருங்க அப்போ என்ன போகுது இவனுக்கு என்ன பண்ணுறது ஏதுன்னு தெரியல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன் ட்ரையல் வெறும் ட்ரையல் அண்ட் டெரலே இருக்குது எல்லாம் வேஸ்ட்டாக போது அதனால் எல்லாத்தையும் ஊட்டு கழிச்சுட்டு அது முடியாது அப்படின்ட்டு போயிடுறான் ஆனால் உண்மையாலுமே சாவி அங்கே இருக்குது அந்த சாவியை அங்கேயே தூக்கி போட்டு இங்கே வந்து புதுசாக தேடிட்டு இருக்கிறனால நமக்கு ஒன்றுமே கிடைக்காம போயிடுது அப்போது மனுஷன் வந்து எல்லாமே இந்த புற விஷயங்கள்னால அதாவது தொட்டு உணரக்கூடிய அந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைகள்னாலும் உருவானவான் அதனால் அந்த தன்மைபடியே வந்து அவனுக்கு இந்த கோயில்களோ அந்த நதிகளோ கொடுக்கும் பொழுது அவனுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது வெகுவாக நடக்குது இது இந்தியாவில் மட்டும்தான் அப்படியா அப்படின்னு கேட்டால் இல்லை உலகத்தில் பிற உயர்ந்த சமுதாயங்கள்கிட்ட அது வந்து இருந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அழிந்த நாகரிகமாக சொல்லக்கூடிய எகிப்து நாகரிகம் சரிங்களா அந்த ஃபேரோஸ் அந்த அரசர்கள் இல்லைங்களா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் அந்த பிரமிடுகள் அப்படிங்கிறது கட்டப்பட்டது இப்போ இந்த பிரமிடுகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்றைக்கி ஒரு ஒரு அரச குலத்தவர்கள் வந்து அடக்கம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் நமக்கு பரப்பிட்டாங்க நம்மளும் அப்படின்னு நம்பிட்டோம் அது நம்பின காரணத்தினால அதனுடைய உண்மையான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியாமல் போயிடுச்சு உண்மையாலுமே அந்த பிறமண்டுகள் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களினுடைய தீர்த்த தலங்கள் தான் அது பிறமண்டுகளினுடைய அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க இருள் சூழ்ந்திருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருள் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க டார்க் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக அதே விஷயம் தான் அந்த இடத்துல நடக்கும் இப்போ பிறமண்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லும்போது முழுக்க முழுக்க இருட்டாக இருக்கும் அது வெறும் ஒரு சவ கடங்கு தான் அதற்கு உள்ளும் வெளியும் யாருனாலையும் போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னால் அங்கே கதவுகளோ சாளரங்களோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது அங்கே நிலவு விளைவு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அங்கே வந்து ஒரு இன்ட்ரிக் டீட்டெயில்ஸாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியங்கள் கிடையாது இன்றைக்கி ஹிஸ்ட்ரி என்னென்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படி அந்த கண்ணோட்டத்தில் அவங்க பார்த்ததுனால அது அவங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மையாலுமே பார்க்கும்பொழுது பொழுது அது அதற்குண்டான அமைப்பு மட்டும் கிடையாது அது முழுக்க முழுக்க ஒரு தீர்த்த தலங்களாக பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம் அப்போ இது ஒரு புனித தலம் அங்கே ஒரு சராசரியான உள்ள வெளியே போக வர முடியாது அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து இவ்வளவு மெனக்கெட்டு ஒரு சில கட்டிட அமைப்புகள் ஏற்படுத்தணும்னு அவசியம் இல்லை அப்போ உள்ளே போய் வரக்கு ஏதுவான ஒரு இடம் அது இருந்திருக்கு அப்படின்னா உள்ளே யாரோ ஒருத்தவங்க போய்ட்டு வந்திருந்துருக்கணும் அப்போ போயிட்டு வரும்பொழுது அவங்க வந்து அந்த முழுசை இருள் சூழ்ந்த இடத்துக்குள்ளே போயிட்டு வரும்பொழுது அவங்க அந்த தீபமோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும் பந்தமாத வச்சுட்டு போயிருந்துருக்கணும் அப்போ எல்லாம் கறி படிஞ்சிருக்கும் ஆனால் கறி படியில அது அப்படியே புத்த புதுசாகவே இருக்கிற மாதிரி இருக்கு அப்போ எப்படி உள்ள போயிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் தெரியல அப்போ இந்த மாதிரி தெரியலேன்னு சொல்லக்கூடியதற்குண்டான அந்த விடை அதிகமாக இருக்கிறதுனால இவங்களாம் ஒரு ஒரு தீரி ஒன்று உண்டு பண்ணி அதை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த ஓஷோ என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கு உள்ள சென்றவர்கள் ஆன்ம ரீதியான ஒரு முன்னேற்றம் அடைந்தவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க யார் ஒருவர் இந்த நிலையில் இருந்து ஆன்ம முன்னேற்றம் அடைகிற அடைஞ்சவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய உடலே முழுசு வந்து ஒளி விம்பத்தை வெளியே கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொடு பொருந்தே அந்த உடலாக அது மாறிடுது அப்போது இருள் சூழ்ந்த அந்த இடத்திற்குள்ளே அவங்க எக்ஸ்டர்னலாக ஒரு ஒரு பந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேக்ட்ரு பிடிச்சிட்டு போகணுன்னு சொல்லக்கூடிய அவசியம் அவர்களுக்கு ஏற்படவே இல்லை அவர்களே ஒளி ரூபமாக அந்த இடத்திற்குள்ளே போயிட்டு வரலாம் அந்த இடத்திற்குள்ளே உள்ளே இருந்து அந்த தியானம் தவம் அப்படின்னு செய்யும்பொழுது அவர்களுக்கு அவர்மிதமான அந்த சக்திகள் அப்படிங்கிறது ஏற்படுது நாஸ்டடாமஸ் கதையில் பார்க்கலாம் அலெக்ஸாண்டர்னுடைய கதையில் பார்க்கலாம் இதில் படித்து பாருங்கள் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பிரமிடுக்குள்ளே ஒரு ராத்திரி இருந்து தியானம் செய்ததுனால அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் வந்து அந்த பிரமிடை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக போகும்பொழுது அந்த ஆராய்ச்சிக்காரனுடைய ஒரு அசிஸ்டண்ட் உதவியாளர் வந்து பிரமிடுக்குள்ளே காணாமல் போயிட்டார் அவரையும் நாலு பூரா தேடுறாங்க ஒன்றும் கிடைக்கல திடீர்னு இருந்திருந்தாப்பில் கால ராத்திரி நேரம் காலகாதான் ராத்திரி நேரம் ரெண்டு மணிக்கு மனுஷன் அறக்க பறக்க வெளியே எதுவும் பேர்ந்த மாதிரி ஓடி வந்துட்டார் வெளியே வந்துட்டார் வந்தோன்னே அப்படி கீழே உழுந்துடுறார் விழுந்தோன்னே எல்லாரும் வந்து என்னையா எங்கேயா போய் தொலைஞ்சேன் உன்னை இப்போ பூரா தேடி கிடைக்கலன்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் சொல்கிறாரு பூரா இருட்டாக இருந்தது எனக்கு ஒன்றுமே தெரியல அப்போ நான் அங்கே போனேன் இங்கே போனால் அப்படியே தடவி தடை தடவை அப்படி போயிட்டே இருந்தேன் திடீர்னு இருந்துருந்துருந்தாப்பில் ஏதோ கதவு மூணு மாதிரி இருந்தது அப்போது நான் இப்படி திரும்பி பார்த்தேன் எனக்கு முன்னாடி வழித்தடம் போய்கிட்டே இருக்குது ஆனால் டக்குன்னு வந்த வழி இப்படி பார்த்தா அந்த கதவு அந்த இடத்துல அடைச்சிருக்கு இவ்வளோ அந்த வழியே தான் வந்தேன் இவ்வளோ நேரம் அது இருந்தது அந்த இப்போ நான் தொட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல கதவு அடைச்சிருக்கு எனக்கு என்ன பண்ணுறது இல்லை நான் கத்தி கூப்பாடெல்லாம் போட்டு பார்த்தேன் உங்கள் யாருக்கும் காது கேட்கல சரி ஆனதாச்சு போட்டு அப்படின்னு சொல்லி நான் அந்த இருட்டிலேயே அப்படி நிறைய நிறைய வந்துட்டே இருந்தேன் அந்த ஏதோ கதவுகள்லாம் நகருது போகுது வருதுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது நான் அப்படி நிரண்டி நிரண்டி வந்தேன் கடைசியில் வெளியே வந்து ஆயிட்டேன் அப்படிங்கிறார் அப்போது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இது எப்படி நடந்தது அப்படின்னு புரியல கதவை யாராவது சாத்தணும் துறக்கணும் இது நடந்தால் ஓகே இவரும் அதை பண்ணலை இயற்கை எப்படி நடக்கும் அப்போ மனோரீதியான பலத்தை கொண்டு வந்து அந்த உணர்வுகளை வச்சு இந்த கதவுகள் தானாக நடக்குதா மு முட்டாள்தனமாவில் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ இவர் இதே பதிலை இவர்கிட்டையும் சொல்கிறாங்க ஏ உள்ளே வந்து ஏதோ நீ மயக்கத்தில் போய் இருந்துட்டு போல இருக்கே ஏதோ கனவு கண்டுருக்கே அதை அப்படி தட்டி மூட்டி வெளியே வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை சமாதானப்படுத்திடுறாங்க ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதை எழுதி வச்சிடறாங்க அப்புறம் இதுக்கு முன்னதாக ஏதாவது இந்த மாதிரி இன்சிடென்ஸ் நடந்ததாக அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு ஆராய்ச்சி நடத்தும்பொழுது முன்னதாக ஒருத்தரும் இதே விஷயத்த சொல்லியிருக்கார் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது அவர்களுக்கு விடை கிடைக்கவே இல்லை எப்படி அந்த கதவுகள் தானாக நகர்ந்தது அப்போது ஏதாவது ஒரு மெக்கனிசம் அதில் இருக்கா இல்லை நம்மளுடைய உணர்வுகளுக்கு போல் அந்த சென்சார் சிஸ்டம் மாதிரி எதாவது உணவுகிறதா தெரியல ஆனால் என்னமோ அந்த பிரமிடுக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறது மட்டும் அவங்க இது பண்ணிட்டாங்க அது அடைவில் அவங்களுக்கு தெரியலன்னு பாருங்களேன் தெரியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மர்மம் விளங்கவே இல்லை என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரமிடுனுடைய ஸ்ட்ரக்சர் அது ஏன் கட்டினாங்க எதுக்கு கட்டினாங்க அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த சாவியை தொலைச்சிட்டோம் நமக்கு என்ன பண்ணுறது அது எதுக்குன்னே தெரியல அது வெறும் ஒரு சவக்கடகு மாதிரி ஆகிப்போச்சு அந்த சமக்கடங்காகவே பார்த்ததுனால அது அப்படி மட்டும்தான் தெரியுது அதற்கு அப்பாற்பட்டு அது என்ன இதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமையே போயிடுச்சு இப்படி தான் கோயில்களும் அந்த கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு பொறம் வரோம் ஓகே பட் அந்த இடத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நமக்கு தெரியாமையே போயிடுச்சு இப்போது ஒரு அறை இருக்குது அந்த அறையினுடைய மேற்கூரை இப்படி கீழே இறக்குன மாதிரி கட்டினோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அறைக்குள்ளே நம்ம போனோம்னா இன்னமும் நம்மளை பிடிச்சி அழுத்துற மாதிரியே இருக்கும் யாரும் நம்மளை அழுத்துறதில்ல ஆனால் அந்த அறையில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு சக்தி மாற்றம் நம்மளை பிடிச்சி அப்படியே அழுத்துற மாதிரியே இருக்கும் அதே அறையை வந்து உயர்த்தி கட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே விஸ்தானம் அடைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த முறையில் நம்ம வந்து நம்மளுடைய தியான மண்டபங்களை நம்மளால் கட்டிக்க முடியும் அப்போது அதுதான் கோயில்கள் பார்த்தீங்கன்னா அப்படி விஸ்தாரமாக இருக்கும் எதையுமே கீழே இறக்கி இருக்கவே இருக்காது அப்போ நீங்களும் அந்த இடத்துல அந்தளவுக்கு விரிவடைகிறீங்க உங்களுடைய மனோதிடம் அப்படிங்கிறது அந்த இடத்துல விரிவடையது அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த காரணங்கள்னால தான் கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு பர்ட்டிகுலர் ஸ்ட்ரக்சரில் கட்ட கட்டப்பட்டு வச்சுருக்கக்கூடிய இடமாக இருந்தது இப்போது ஒரு ஒரு புனித தளத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது அந்த தன்மைகளில் இசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை நாட்டியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தன்மை நறுமணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தன்மை இப்போ இது எல்லாமே இருந்து தான் தொடங்கப்பட்டுருது இப்போது ஒரு இசையை வச்சு இறைவன் அடையலாம் அந்த நாட்டியம் அந்த மகிழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இறைவனை அடையலாம் நறுமணம் இதை வச்சு நம்ம இறைவனை அடையலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆட்கள் வந்து புரிஞ்சு வச்சுருந்தாங்க அதனால தான் கோயில்களில் ஒரு ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரு பர்டிகுலரான ஒரு வாத்தியம் இருக்கும் ஒரு பர்டிகுலரான ஒரு நறுமணம் இருக்கும் இந்த தெய்வத்திற்கு இந்த பூ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில கட்டமைப்புகள் அப்படிங்கிறது இருந்தது இப்போது இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஏற்ற மாதிரி சீனர்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய மனோநிலையை ஒரு அறைக்குள்ள ஒருத்தனை வச்சு அவனுடைய மனோநிலையை நம்மளால் மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்காங்க இது ஆக்சுவலாக ஒரு டார்ச்சர் மெத்தடு பட் ஸ்டில் அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க ஒருத்தனை கையை ஆடாமல் அசையாமல் இருக்கிற மாதிரி கை காலில் அப்படி உடம்பு இல்லாத்தி கட்டி போட்டுறாங்க தலைக்கு மேலே தண்ணி வந்து சொட்டு சொட்டாகவும் தலையில் விழுந்துக்கிட்டே இருக்குது இப்போ இதில் என்னென்னா நார்மலாக அவங்க அந்த அறையை வந்து ஒரு பர்ட்டிகுலர் லெங்க் அண்ட் வித்தில் கொண்டு வர்ற வரைக்கும் அவனுடைய அந்த சஸ்டெயினபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துக்கு இருக்குது அந்த தலையில் தண்ணி விழுந்துட்டு இருக்கிறது அவனுக்கு வழி ஏற்படும் கத்துவான் கதருவான் அது ஓகே மனோநிலை பாதிக்கப்படாது இப்போது அவங்க அது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த அறையை வந்து ஒரு மாதிரி பர்ட்டிகுலரான ஒரு லெங்க் அண்ட் வித்தில் ஹைட்டில் வந்து அதை கட்டுறாங்க இப்போ கட்டி முடித்தோடனே வெறும் ஒரு ஒரு ஒன் டே ஒரு ஒரு நாளைக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி உளுந்துட்டே இருக்காது அவனுக்கு வழி வேதனை கொடுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா இருக்கும் அப்புறம் வழி வேதனை கொடுக்கும் அது இல்லாமல் அவனுடைய மனோநிலை அந்த அறைக்குள்ளே வந்த மேனிக்கிலிருந்தே அப்படி மாற ஆரம்பிக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவனுடைய தன்னிலை முழுசுமே மறந்துடணும் இப்போ நித்தலன் அப்படின்னு சொன்னால் ஒரு கேரக்டர் இருக்கும்ல ஒரு குணம் இருக்கும்ல பிறந்ததுலேருந்து அந்த குணம் அவங்களை விட்டு முழுக்க முழுக்க அவனை விட்டு போயிடுது ஆனால் சீனர்கள் அதோடு நிறுத்துறதே இல்லை அது எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு ஒரு அறை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளை எந்த இடத்துல வேணாலும் மாறுபாடு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நல்லா புரிந்து இந்தியர்கள் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது கோயிலில் மணியோசை இருக்குது நறுமணங்கள் இருக்குது தூபதீபங்கள் இருக்குது மலர்கள் இருக்குது அந்த மாதிரி பக்காவான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து அந்த ஒரு ஒரு ரூம்குள்ளே நீ போகிற அப்படின்னு சொன்னால் உன் உன் தன்னிலே அப்படி மறந்து நீ அந்த இறைத்தன்மையோட நீ கலக்கணும் அதற்கு ஏற்றாறு போல் அந்த கோயில்களினுடைய வடிவமைப்பும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஸோ இந்த தீபாராதனையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நினச்ச நேரத்தில் தான் காட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு காலையில் இப்போ இப்போ இந்த நேரத்தில் தான் காட்டணும் அவ்வளோ தான் அதுக்கு மீறலாம் காட்ட மாட்டாங்க காலையில் இப்போ இவ்வளோ நேரம் தான் காட்டணும் மத்தியானம் இவ்வளோ நேரம் தான் சாயங்காலம் இவ்வளோ நேரம் தான் அந்த நேரத்தில் தான் அந்த பர்ட்டிகுலர் மந்திரம் தான் ஒதிக்கும் அவங்க ஓதுவாங்க அதுக்கப்புறம் அதை நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்து அந்த ஒரு டைம் பீரியட் இருக்கும் அது வரைக்கும் அந்த எனர்ஜி உள்ளே சஸ்டைனபுளாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி டவுன் ஆகிறதுக்குள்ள அடுத்த தடவை ஓதிடுவாங்க அப்புறம் நிறுத்திடுவாங்க அந்த எனர்ஜி அப்படி தாக்குன்னு பிடிக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக ஓதி அதை நிறுத்துவாங்க அப்போ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருந்தாங்க அப்போ ஓசையின் மூலமாக ஒருத்தனுடைய மனோநிலையும் ஒரு இடத்தினுடைய தூய்மைத்தன்மையும் அதிகப்படுத்த முடியும் மனோநிலையை சுத்தப்படுத்த முடியும் சீர்படுத்த முடியும் ஓசைனால் ஒலி சவுண்டு இதனால் பண்ண முடியும் இந்த எல்லா இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸும் இந்தியர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதை வந்து தனித்தனி வீட்டில் ஒருத்தவர்தான் பண்ணு அப்படின்னு சொன்னால் கஷ்டம் அதனால் என்ன பண்ணாங்க வா எல்லாரும் ஒன்று கொடுங்க ஒரு இடத்துல வா ஒரு இடத்துல ஒன்று கூடி ஒரு ஒரு ஒரே இடமா நீ இருக்கும் பொழுது உனக்கு இன்னும் சக்தி அபரிமிதமாக இருக்குன்னு சொல்லி கோவில்கள் எல்லாமே கட்டப்பட்டது இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மனிதன் சோஷியல் அனிமல் அப்படின்னா என்னென்னா அவன் தன்னிச்சையாக அவனால் ஒரு இடத்துக்கு அவனால் இருக்க முடியாது அவன் வந்து ஒரு கூட்டு கூட்டாக இருந்து அவன் வாழும்பொழுது அவன் திடஹாத்திரமான ஒரு மனு நிலையும் உடல்நிலையும் பாதுகாப்பான ஒரு தன்மையோடு அவனால் வாழ முடியும் இது எல்லாருக்குமே தெரியும் இது சராசரிய எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுக்கே தெரியுதுன்னா பெரியவங்களுக்கு தெரியாமனு இல்லை அப்போ இது சராசரியாக ஒரு அனிமலிஸ்டிக்காக மிருகம் போல் அவனுடைய குணாதிசயம் இல்லாமல் அவன் அப்பாற்பட்டு ஒரு நிலைக்கு வரணுங்கிறதுக்காக தான் கோயில்கள் கட்டப்பட்டது இப்போ இந்த கோயில்களும் பெரிய கூட்டங்கள் திரள் வரக்குண்டான மாதிரி ஒரு இடமா இருக்கும் இப்போது இந்த கும்பமேளாலாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தொடங்குன்னு நடக்கும் கும்பமேளாலாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன் அங்கே எத்தனை லட்சம் இல்லை அங்கே கோடி பேர் இருப்பாங்க அந்த இடத்துல இப்போ அந்த இடத்துல ஒரு அரசர் இருக்காருன்னு நீங்கள் சொல்ல முடியுமா பிச்சைக்காரன் இருக்கான்னு சொல்ல முடியுமா சன்னியாசி இருக்காருன்னு சொல்ல முடியுமா குலகாரம் இருக்கான்னு சொல்ல முடியும் எல்லோரும் வருவாங்க ஆனால் உங்களால் அடையாளப்படுத்தவே முடியாது அப்போ அங்கே என்னவாக இருக்கும் அவர்களுடைய கான்ஷியஸ்னஸ் ஒன்றா இருக்கும் அங்கே வந்து மக்கள் திறள் அவ்வளோதான் இருக்கும் உங்களால் அப்போ எல்லாரனுடைய மனோநிலையும் ஒரு ஒரு நிலைப்பட்டு ஒரு இடத்துல குவிஞ்சு நிற்கும் அப்படியே கம்ப்ளீட்டாக அவன் பல நூறு மைல் தாண்டி வந்திருப்பான் அத்தனை தூரம் அந்த களைப்பு மிகுதியினால் கூட அவனுடைய கவனம் எங்கே இருக்கும் சாமி மேலே தான் இருக்கும் முன்னேற்றத்தின் மேலே தான் இருக்கும் அந்த பயபக்தி தான் இருக்கும் அவனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கும் இப்படி பல கோடி பேர்த்தனுடைய ஃபோக்கஸ் ஒரு இடத்துல குறிஞ்சு குவிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி மையமாக அந்த இடத்துல இருக்கும் இப்போ நேற்று எங்கள் குலதெய்வம் கோயில் இது சொல்லியிருந்தேன் இல்லையா அங்கே பொன்காலியம்மா அங்கே நேற்று அந்த குதிரை தொழுக்கிறது அந்த பந்தம் முடிக்கிறதுன்னு ஒரு இது இருக்குது ஒரு பூஜை நேற்று அங்கே ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பேர் அந்த இடத்துல இருந்து அதிகமாகவே இருந்திருப்பாங்க அப்போ அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே சாமி மேலே அப்போ அங்கே இருந்தவர்களினுடைய அந்த எனர்ஜி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு வைப்ரேஷன் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கும் இப்படி மனிதன் தொடர்ந்து அந்த கூட்டத்தோடு இருந்து ஒரு நிலையான ஒரு மனப்பான்மையோடு அத்தனை பேர் இருந்து அவர்கள் அந்த இடத்துல செயல்படும் பொழுது மனோநிலை ஒரு பக்கம் குவியும் பொழுது அங்கே என்ன ஆகும் அந்த சக்தி நிலை அப்படிங்கிறது கூடும் அப்போ அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோயிலும் அதனுடைய அமைப்பும் அதை வந்து இன்னும் மெக்னிஃபை பண்ணி கொடுக்கும் அபரிமிதமான சேஞ்சஸ் உங்களுடைய உடல்லையும் மனதிலையும் ஏற்படும் இதை தெரிந்த நம்மளுடைய பெரியவர்கள் தான் கோயில்கள் அப்படிங்கிறத பெருசு பெருசாக கட்டி வச்சாங்க தீர்த்த தலங்கள் அப்படிங்கிறது கட்டி வச்சாங்க நம்மளுடைய அரசர்கள் இருந்து ஞானியர் ஞானியர் அரசன் கட்டுனா ஞானியர்கள் அந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்போது அந்த இடத்துல விழாக்கள் அப்படின்னு ஒன்று இது பண்ணாங்க இந்த நாள் இந்த நேரம் இந்த கிரக அமைப்பு அப்போ இந்த பூமியில் ஒரு மாதிரியான ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது அந்த எனர்ஜி அந்த கோயிலில் இன்னும் ஃபார்ம் ஆகும் எல்லா மக்களையும் கூப்பிடுது விழா எடுத்து கொண்டாடு அத்தனை பேர் ஒரு ஃபோக்கஸில் இருந்துட்டு சாமி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோக்கஸில் இருக்கட்டும் எல்லாேருக்கும் அபரிமிதமான ஒரு ஒரு ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிற அந்த இடத்துல ஏற்படும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்கங்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனாங்க அப்போது தனி மனித வழிபாடுன்னு ஒரு காலத்துலேயுமே கிடையாது யார் ஒரு மனுஷன் எப்போ ஒருத்தனுக்கு உங்களோடலாம் போய் இருக்கணுமான அந்த ஈகோ வந்ததோ அங்கே அவனுடைய திறத்தை இழந்துட்டான் அங்கே அந்த கோயிலினுடைய சக்தியை கிரகிக்கிறத அவன் நிறுத்திட்டான் அங்கே நான் என்ற ஒரு அகம்பாவம் வந்துடுச்சு நாமன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோ ஒரு கான்ஷியஸ்னஸ் அந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சு அந்த அகம்பாவம் அவனுடைய ஒரு கான்ஷியஸ் இழக்க வச்சதுனால இறைத்தன்மையோட கலகிறதான் அவனுடைய தன்மையை அவன் இழந்துட்டான் இவ்வளோ தான் நடந்தது இன்றைக்கி சமுதாயம் தான் இருக்குது அதனால் நீங்கள் கூட்டம் கூட்டமாக அந்த இடத்துக்கு போகிறீங்க போகிறதுனால பயன் இல்லாமல் இருக்குது கூட்டம் தான் இருக்கே தவிர ஒன் ஃபிக்சடு கான்ஷியஸ்னஸ் அந்த இடத்துல இல்லை இதனால் கோயில்களினுடைய பலன்களை நூறு சதவீதம் நம்ம இழந்துடுறோம் ஸோ அந்த இடத்துல முக்கியமாக தேவைப்படக்கூடியது என்ன மனோநிலையின் மாறுதல் ஒரு இடத்துல குவி விடுறது அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி எங்காவது ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் நிம்மதியாக இருந்துட்டு வந்தேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களால் முடியுமான்னு வெள்ளிங்கிரி சொந்த ஊருக்காரன் எனக்கே போகிறக்கு வெறுப்பாக இருக்குது ஏன்னா அந்த கோயிலுக்கு வரக்கூடிய ஆட்கள் கோயம்புத்தூர் காரங்க போனால் அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க ஸோ ஆப்வியஸ்லி நான் சொல்லக்கூடியது எல்லாமே நான் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல பண்ணுறீங்கிறதுனால தான் சொல்கிறேன் ஒரு ஆள் வாயிலையாவது நல்ல வார்த்தை வருதா கெட்ட வார்த்தை முதல் கொண்டு பேசிக்கிட்டே போறீங்க அவன் பொண்டாட்டி அவன் வச்சுருக்கேன் இவன் பொண்டாட்டி இவன் வச்சு இது நீங்கள் நான் காதார கேட்டதுனால நான் சொல்கிறேன் அப்போ கோயிலுக்கு போகிறமேன்னு இந்த ஒரு ஒரு எண்ணம் இருந்தால் இந்த பேச்சு வருமா இந்த ஒரு எண்ணம் வருமா நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கணும் அங்கே போய் கண்டதெல்லாம் வாங்கி திங்கிறதுக்கு தோணுமா அப்போ அந்த இடத்த அசுத்தம் பண்ணுறதுக்கு தோணுமா நான் பார்த்துருக்கேன் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் அப்போ இப்படி இருந்ததுன்னா ஒரு தடவை இல்லைங்க ஓராயிரம் தடவை அந்த மலைக்கு ஏறினீங்கனாலும் ஒரு பயனும் கிடையாது உங்களனாலையும் உங்களுக்கும் பயன் இல்லை உங்களாலே பிறருக்கும் பயனில்லை இப்படி வெள்ளங்கிரி மலை மட்டும் இல்லை எல்லா மலைகளும் எல்லா கோயில்களும் இன்னைக்கு இப்படி தான் இருக்குது கூட்டம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கே தவிர பலன் இல்லை நான் ஓஷோ சொன்னது அப்படியே இன்னைக்கு உண்டான நிதர்சனமான ஒரு விஷயத்தில் சொல்கிறேன் இவர் மனுஷன் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு அது இன்னும் மோசமான ஒரு நிலையில் இருக்குது அப்போது கூட்டு பிரார்த்தனை கூட்டு தியானம் அப்படிங்கிறது மனிதன்கிட்ட இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் ஒரே மனோநிலையோட அந்தந்த இடத்தை இடத்திற்கு தகுந்தார் போல் அவன் பயன்படுத்தினா அதனுடைய சக்தியை உணர்ந்தான் மனோநிலை அமைதியாக இருந்தது எல்லாம் ஒன்றா இருக்கணும் ஒன்றா வளரணுங்கிற அந்த ஒரு மனோநிலை இருந்தது எப்போது தன் நிலை மறந்து அகம்பாவத்தை கையெடுத்தானோ அந்த இடத்தினுடைய புனிதத்தன்மை உணராமல் தன்னுடைய அந்த ஒரு ஒரு மோசமான ஒரு பழக்கத்தை அந்த இடத்துலையும் கொண்டு வந்து செலுத்தினானோ இடத்தினுடைய தூய்மைத்தன்மையும் கெட்டது தன்கிட்டே இருக்கக்கூடிய தூய்மைத்தன்மையை அவன் கெடுத்துக்கிட்டான் இவ்வளோ தான் நடக்கிற இன்றைக்கி இருக்கிற ஒரு நிதர்சனம் அதுதான் அப்போ மாற வேண்டியது யார் அவங்க அவங்க முடிவு பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான ஒரு பதிவு ஓசோ சொன்னதோடு சரி என்னுடைய ஒரு ஒரு இதையும் உள்ளே செலுத்தினேன் பட் தப்பில்லை நான் பார்த்து அனுபவப்பட்டது தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி தான் நடந்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும் இல்லையா யா எனவே என்ன நாளைக்கு வேறு ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைதிறங்கள் நான் அவங்க திறந்து அண்டைப்பானேன் நன்றி